அன்பு மீண்டும் எப்ப அவதரிக்கிறாரு அதுக்கான எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கும் போது சந்தோஷமா தான் இருக்கு. 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். நடிகர்களுக்கு தான் கை தட்டுவாங்க. டைட்டில் பேர் வரும்போது ஹோல் தியேட்டர் அது உங்கள் BS Value ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். ஒரு 25 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்தேன். அந்த 25 மினிட்ஸ் பார்த்துட்டு என்னால் பேச முடியலுமே. தனுஷர்லாம் வந்து எப்படின்னா ஜாலியாக பேசுவார், ரெடி டேக்குன்னு சொன்னே கர்ணனாக மாறிடுவார். நாங்கள் கர்ணனை பற்றி சொல்லணுன்னா அது நாங்கள் படமாக ஷூட் பண்ணுறது தானே நாங்கள் வாழணும்னு சொன்னோம். கர்ணன் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிப்போம். நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்கள் கர்ணனாக இருப்பீங்க, நான் படம் பார்க்கும்போது நான் கர்ணனாக இருப்பேன். இன்ட்ரோல் பிளாக் ஹோல் தியேட்டரும் ஏஞ்சினு கைத்துட்டு பிளாக்ஷிப் சினிமாஸ் நேர்களை வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராமதுரை. தமிழ் சினிமாவுடைய அன்சங் ஹீரோஸாக இருக்கக்கூடிய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ரவுடி பேபி. அதில் கர்ணன் மூவி ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஷேர் பண்ணிக்க நம்ம கூட திலீப் சுப்பராயன் மாஸ்டர் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஆள் பாரு பண்ணுற ஸ்டண்ட்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆனால் வணக்கம் மட்டும் பயங்கர பவ்யமாக லோவாக வருது சார். வணக்கம். வணக்கம் சார். ஸ்பாட்ல இப்படிதானா சார், இல்ல வேற மாதிரி? வேற ஸ்பாட்ல இப்படியே தான் இருக்கும். இப்படிதானா? இப்படிதான் கேட்டு வாங்குவீங்களா எல்லா ஃபைட்டுமே சார்? உங்க சிரிப்புல வந்து ஏதோ ஒரு சர்க்கசம் தெரியுது. ஸ்பாட்டுக்கு ஒரு நாள் வாங்க சார். இது வந்து எப்படி இருக்குன்னா ஆபீஸ் ரூமுக்கு வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஸ்பாட் போகும்போது அது வேற ஒரு வைப் இருக்கும், வேற ஒரு வைப்ல இருக்கும். ஜாலியா இருக்கும். ஜாலியா தானே சார் இருக்கும். சூப்பர் சார். ஸோ கர்ணன் படம் ரொம்ப ஸ்பெஷலா பாக்குறோம். மாரி செல்வராஜ் அவர்களுடைய எழுத்தில் 2வது படம். ஸோ இதில் வந்து படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதும் சரி, ஒரு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும்போதும் சரி, எல்லாமே மண் சார்ந்ததாக இருக்குது, அப்படியே ஒரிஜினலாக அப்படியே இருக்குது. ஸோ இதில் ஸ்டண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் உள்ளே போகும்போது உங்களுக்கு நிறையா நீங்கள் தனியாக தனிப்பட்ட முறையில் டிசைன் பண்ணியிருந்திருப்பீங்க. எந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பமாச்சு இதோடைய ஆன்லைன் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம்? ஆக்சுவலாக மாரி செல்வராஜ் சாரோட பரீரும் பெரும்பலம் பார்த்துட்டு லைக் எப்படி இப்படி ஒரு ரைட்டிங் பண்ண முடியுமா, இப்படி ஒரு விஷயங்கள் பண்ண முடியுமா, ரொம்ப ஒரு மாதிரி பிரமிச்சு போனேன். ஸோ அவரோட கன்ஃபார்மாக ஒர்க் பண்ணி ஆகணும் போது தானு சார் கூப்பிட்டு இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறோம், போய் மீட் பண்ணுங்க அப்படின்னாரு. ஜென்ரலாக எனக்கு ஆக்சுவலாக தெரியும், அவர் ரஞ்சித் சார் கூட இருக்கும்போதெல்லாம் அவங்க ப்ரொடக்ஷனில் வேலை செய்யும்போதெல்லாம் தெரியும், பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைமாக போயிட்டு மீட் பண்ணுறோம். ஒரு ஜென்ரலாக நரேட் பண்ணார். நான் எப்பவுமே ஃபுல் கதை கேட்பேன், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ வித் த ஸ்டோரி. தனியாக போயிட்டு நான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்போவுமே தனியாக இருக்கக்கூடாது, அது கதைக்குள்ள கதையோட ஓட்டத்திலே இருக்கிற மாதிரி சொல்லிட்டு ஓகே ஃபைன். அப்புறம் செட் ஒர்க் எப்படி போக போகிறோம், அப்புறம் தேனீஸ்வர் சார் அவர் டிஓபி அவர்கிட்ட வந்து என்ன பண்ண போகிறோம், எது செய்ய போகிறோம், எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது ஜென்ரலாக ஒரு ஓகே சம்திங் இஸ் தேர் இந்த கதையில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது, பயங்கரமாக ஒரு ஒரு இனோவேட்டிவ் திங்ஸ் இருக்குது, ஏதோ மண் சார்ந்த விஷயத்தை சொல்ல போகிறாங்க. ஸோ நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க ஆக்சுவலாக 1 வீக் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நான் போகிறேன். நான் போனோடனே என் மைண்டில் ஆக்சுவலாக ஒன்று இருந்துச்சு, இந்த படத்துக்கு நம்ம இப்படி ஒன்று பண்ணணும், இது ரொம்ப ஒரு லைவான ஸ்கிரிப்ட், லைவாக இது பண்ணோன்னு ஐ ஹட் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு உள்ள. நான் அன்னைக்கு போயிட்டு அன்னைக்கு எனக்கு ஷூட்டில் நான் போயிட்டு நான் இன்னைக்கு ஃபுட்டேஜ் பார்க்க முடியுமான்னு கேட்டேன். இது வரைக்கும் எடுத்ததோட பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னா, யாருமே பார்க்கல, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு ஒரு 25 மினிட்ஸ் ஃபுட்டேஜ் பார்த்தேன். ஓகே. பார்த்துட்டு அவர் அங்கே ஷூட்டிங் முடிச்சுட்டு வராங்க. எப்படி இருக்குன்னு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, எனக்கு என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. எப்படி ஒரு ஒரு பருத்தி வீரனில் வந்து ஒரு லைவ்னஸை காட்டி ஒரு மாதிரி ஒரு விஷயம் தாண்டி அதை தாண்டி ஒன்று இதில் இருக்குது வாங்க அப்படின்னு ஒரு எனக்கு. நான் ஏன் அதை பார்க்கணும்னு ஆக்சுவலாக கேட்டேன்னா, என்ன லென்சஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன மாதிரி மூவ்மெண்ட் போயிருக்கீங்க, அதே மூவ்மெண்ட்டை நான் ஃபைட்டில் யூஸ் பண்ண போகிறேன், இது படத்தோடயே இருக்கட்டும், இந்த லைவ்னஸ் இருக்கணும், அதுக்காக தான் ஆக்சுவலாக நான் பார்த்தேன். ஓகே. அந்த 25 மினிட்ஸ் பார்த்துட்டு என்னால் பேச முடியலதுமே, வா இப்படி பண்ணிட்டார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். அந்த அந்த படத்துக்கு என்ன தேவையோ, என்ன மூவ்மெண்ட்ஸ் தேவையோ, என்ன இது பண்ணோம். அதேமாதிரி தேனீஸ்வர் சார் எந்த ஃப்ரேம் வச்சாலுமே ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் கதை இருக்கும், ஃப்ரேம்லேயே. ஸோ எங்களுக்கு போட்டி, இப்போ நீங்கள் ஒரு கதை சொல்கிறீங்க, நான் ஒரு கதை சொல்கிறேன், ஆக்சுவலாக நான் ஒரு கதை சொல்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து என்னென்னா, அவரோட எனக்கு ரீசன்ட் டைமில் வெற்றிமரன் சார் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன்.
ரொம்ப ஆழமான கருத்துக்களை இவ்வளோ தெளிவாக சொல்ல முடியுமானான்னு ஒரு ரைட்டரால் மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு விகடனில் வந்து சிறுகதைகள் கவிதைகள்லாம் எழுதியிருக்காரு, இப்போ தெரியும் இப்போ இது பண்ணியிருக்கோம். ஆனால் ரொம்ப பிரமிச்சு போனேன், இப்படியே போன ஒரு ரைட்டிங்காக என்ன. சரி, நான் பேசிக்காக நான் ஆக்ஷன் டைரக்டர், பட் நான் பேசிக்காக ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கைத்தரோட அஸ்டன்ட் தான், அரணிகாண்டம்ல அசோசியேட்டு இதுலலாம் வந்து ஒர்க் பண்ணி டைரக்ஷன் ஃபீல்ட்லேருந்து தான் வெளியே வந்தோம். ஓகே, அதனால தான் கதைக்குள்ளே எப்போவுமே வேலை செய்யணும் சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ரைட்டிங்கே பயங்கர, நம்ம பார்த்த விஷயங்கள் தான், நம்ம பண்ண விஷயங்கள் தான், அதை இப்படி சொல்ல முடியுமான்னு இருக்கிறது அந்த ஃப்ரேமில், ஒரு ஃப்ரேமில் அந்த வாழ்வில். ஏன்னா அந்த மக்களோடு இருந்து கர்ணனை பற்றி சொல்லணுன்னா, அது நாங்கள் படமாக ஷூட் பண்ணுறது தானே நாங்கள் வாழ்ந்தோம்னு சொன்னோம். நான்லாம் போய் அந்த ஊரில் வந்து ஒரு 1 இயர் வாழ்ந்ததாக தான் கருதுகிறேன். எப்படின்னா ஒரு ஒரு விஷயமும் பார்க்கும்போது அந்த ஊர்க்காரங்களே கேரக்டர்ஸு, மெயின் கேரக்டர்ஸ், நம்ம இங்கேருந்து போனவங்க எல்லாம் எல்லாருமே மாறி எல்லாருமே ஊர்க்காரங்க கூட அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஒரு லைவாக தான் இருந்துச்சு அது. அதுதான் அந்த ரைட்டிங் அப்படி இருக்கிறதுனால தான் எல்லாருமே யார் போனாலுமே அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த ஊர் பற்றி சொல்லும்போது அந்த ட்ரெய்லரில் அந்த பாட்டி அவங்கள அங்கே பார்க்கணும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அது எப்படி படமாக்குனீங்க? அங்கே நீங்கள் இருந்தீங்களா? அவங்க பேசுகிற டைலாக் ஆக்சுவலாக ஒரு கிளை ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஊருக்காரங்க எல்லாருமே இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்களா? எல்லாருமே இருப்பாங்க. அது பயங்கர சொல்லுங்க, பயங்கரமாக இருக்கு அந்த சீக்வன்ஸ். அதை தாண்டி லால் சார், தனுஷ் சார், லால் சார்லாம் வந்து நான் ஏடியா இருக்கும் போதுலேருந்து நான் பார்த்துருக்கேன். அவர் டைரக்டரு, ப்ரொடியூசரு, ஆக்டரு, பிளெண்டாக இருந்தேன் அந்த கேரக்டரில். என்ன இது தால் சார் இது ஊர்க்கார மாதிரியே இருக்காரு, அப்படி ஒரு பிளெண்டாகிது. தனுஷார்லாம் வந்து எப்படின்னா ஜாலியாக பேசுவார், ரெடி டேக்குன்னு சொன்னோடனே கர்ணனாக மாறிடுவார். அப்படியே நம்மளுக்கே புரியாது இன்னும் சார், அவர் ரியாக்ஷன் கொடுக்குறாரா இல்லையா அப்படியே பார்ப்பார். ரியாக்ஷன் சார் இது மாதிரி ஓகே அப்படின்னு எடிட்டில் போய் பார்க்கும்போது நாங்கள் பண்ணாத மாதிரி இருந்துச்சு, பார்த்தா இங்கே வேறு ஒன்று இருக்கே. ஒரு சிம்பிள் ரியாக்ஷன்ஸு, அதான் சொல்ல அவர் எதுக்குள்ளேயுமே பிளெண்ட் ஆகிடுவார். ஸ்மோக் மாதிரி எல்லா உலகத்தையும் பூந்து போயிட்டு ஒன்று வருவார்கள் அந்த மாதிரி. ஸோ இந்த நேஷனலோட அவர் வாங்கினதுக்கப்புறம் பேசுனீங்களா சார் அவர்கிட்ட? சொன்னீங்களா என்ன சொன்னார்? என்ன வாழ்த்துக்கள் சொன்னேன், மாசம் எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. சி அவருக்கு ஏன்னா இனோஸ் ஸ்கிரிப்ட்னா எப்படி என்ன எல்லாமே தெரியும். ஸோ அது பிளெண்ட் ஆகி இதாக பண்ணும்போது நாங்களே கொஞ்சம் வெளியே போன கூட அவர் கொஞ்சம் உள்ளே இழுத்துட்டு வர மாதிரி சார் பண்ணிக்கலாம் தானே, பண்ணிக்கலாம் சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இதாகும். எல்லாருமே இந்த படத்தில் வந்து ரொம்ப மெனக்கிட்டு இருக்காங்க. உச்சி வெயில், வெறும் காலு, மண்ணு ரோடு, முள்ளுத்தடம், இது எல்லாமே இந்த படத்தில் ஊரில் இருக்கிறவங்க மாதிரியே பேசுறீங்களே சார், இப்பயே தெரியுது படத்தில் எந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு வந்திருக்கீங்கன்னு. அது ரொம்ப அதான் சொல்கிறேன், இதில் வந்து எப்படின்னா அதில் ஒரு ஒரு லைன் கூட வச்சுருப்பாங்க இந்த பாட்டில், குழந்தை இல்லைன்னா 4 நாய்க்குட்டி தத்தெடுத்து கூட வச்சுருப்போம்னு சொல்லி ஒரு லைன் இருக்கும் படத்தில் ஒரு பாட்டில். ஸோ அந்த மாதிரி தான் அங்கே அனிமல்ஸு அதெல்லாம் எல்லாமே எல்லாமே ஒரு குடும்பம். வா, கோழியிலேருந்து பூனையிலேருந்து நாயிலேருந்து பன்னியிலேருந்து எல்லாமே. அதனால தான் அந்த டைலாக்கோ எல்லாமே ஒரு குடும்பமாக தான் அங்கே. கோழி கொஞ்சம் தூக்கிட்டு போகும்போது அந்த பாட்டி கத்துறது அந்த சீக்வன்ஸ் எல்லாமே. ஸோ ஆனால் நீங்கள் இந்த பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைட்டில் ஊரே இருப்பீங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே போயிட்டு வந்துட்டேன். எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி தனுஷருடைய சமீபத்தில் வந்து அசுரன் மூமெண்ட்டுக்கு போயிட்டேன். ஒரு அலுவலர் எடுத்துகிட்டு வரும்போது தியேட்டரில் எந்திரிச்சு நானும் ஏதாவது பண்ணலாமாலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய பாயிண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும் சார். நான் தனுஷுடைய ஒரு ஃபேன் பாயாக வந்து எல்லாருமே ரசித்த ஒரு விஷயம் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு வெறித்தனம் ஒன்று இருக்கும். ஒரு ஃபைட் சீனில் வந்து இப்போ பொல்லாதவன் கிளைமேக்ஸில் அவர் வந்து மாறுறது, அப்புறம் விஐபியில் வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கும், அசுரனில் அஃப்கோர்ஸ் வேறு ஒரு பேட்டர்னில் இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த கிராஃப்லாம் வரும்பொழுது நீங்கள் லைக் மாரி சுரராஜ் அவருடைய ஃபூட்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் ஒன்று டிசைன் பண்ணியிருந்திருப்பீங்க. தனுஷ் சாருக்கு நீங்கள் ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருப்பீங்கள்ல சார், அவர் எப்படி உள்ளே வந்து அடாப்ட் ஆகிட்டாரு இந்த ஃபைட் பேட்டர்ன்ஸ்? நான் வந்து மரியான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட்டாசு ஒர்க் பண்ணியிருக்கேன், இது எனக்கு முன்னாடி படம், அப்புறம் நயாண்டின்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் பாடி லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் ஸ்கிரிப்டுக்கு இந்த கேரக்டருக்கு என்ன தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போது ஒரு ஹீரோ ஹீரோ மெட்டீரியலுக்கு நம்ம ஒன்று பண்ணுவோம், கேரக்டராக கர்ணன் என்ன பண்ண வேணும், கர்ணனுக்கு என்ன பண்ணணும், கர்ணனோட மூவ்ஸ் எப்படி இருக்கணும், கர்ணனோட வாக் எப்படி இருக்கணும், கர்ணன் வால் எப்படி தூக்கணும், அது எல்லாமே அது எல்லாமே வந்து அவர் ஸ்கிரிப்டில் டைரக்டர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை நாங்கள் டிசைன் பண்ணி இப்படி அவர் தூக்கி விட்டுருந்தோம். அந்த வெயிட்டை தூக்கி வெட்டணும்னா ஒரிஜினல் வால் தான் அது. அப்படியா? நீங்கள் வெயிட்டு தூக்குனீங்கன்னா அவ்வளோ வெயிட் இருக்கும். அந்த ஒரிஜினல் வாலை தூக்கி வெட்டுறதெல்லாம் வந்து எல்லாமே லைவாக நிறையா விஷயங்கள் பண்ணது. ப்ளஸ் அதான் அந்த கேரக்டர் ஸ்டேஷனுக்கு என்ன வேணுமோ அது நம்ம படத்தில் இருக்கும்.
ஓகே சார். இப்போது ஆப்வியஸாக வந்து இவருக்கு ரீசெண்டாக நான் எல்லாமே அந்த விஷயத்துலேயே சொல்கிறேன், அசுரனில் பார்த்துட்டு எல்லாருமே ஒரு கூஸ்பம் மூமெண்ட்ஸ் வந்து எதிர்பார்த்துட்ருப்பாங்க. தனுஷ் சார் என்ன தான் வந்து ஒரு சிட்டி பேஸ்டு படமோ ஒரு இந்த மாதிரி படங்கள் நடித்தாலுமே அவர் யதார்த்தமாக கேரக்டராக இறங்கி அடிச்சுன்னு இருக்கிற படத்துக்கு இங்கே அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கர்ணனில் அந்த மாதிரி எந்தெந்த ஒரு மூமெண்ட் இருக்குது சார்? ஏன்னா அது உங்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி பர்டிகுலராக இருக்குது சார், நிறைய இருக்குது சார் படத்தில் வந்து அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இன்ட்ரோல் பிளாக் ஹோல் தியேட்டரும் ஏஞ்சினு கைத்துட்டோம் சார். வா, இன்ட்ரோல் பிளாக் வந்து இட்ஸ் லைக் ஒன் ஆஃப் த பீக் பாயிண்ட் சொல்லலாம். அது வந்து அந்த மொமெண்ட்டை வந்து எல்லாருமே வந்து சொல்லுங்க அட்ரா அப்படின்னு. இது போதும் சார், இது போதும் சார். சாரி, நான் கொஞ்சம் லைட்டாக சொல்லிட்டேன். அந்த மொமெண்ட் இருக்கு சார். ஏன்னா நாங்கள் எடுத்த போதும் எடிட் பண்ணி பார்க்கும் போதும் இப்போ நான் என்ன டைரக்டர் என்ன ஃபீல் பண்ணுறோ நான் ஒரு ஆடியன்ஸை தான் எப்பவுமே எடுப்பேன். நான் எப்பவுமே எடுக்கும்போது நான் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நான் என்னோட விஷன் இருக்கும். என் விஷனை தாண்டி இந்த மொமெண்ட்ல ஆடியன்ஸ் சேஞ்சு கன்ஃபார்மாக கைத்தட்டுவோண்ணா, ஆடியன்ஸ் சேஞ்சு கன்ஃபார்மாக ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். விசில் தியேட்டர் கிளீன் சவுண்ட் அட்மாஸ் கிறிஸ்மஸ் எதுவுமே கேட்கக்கூடாது, அவ்வளோதான். அது மட்டும் இருக்கும். அந்த மொமெண்ட் வந்து நிறைய இடத்துல இருக்கு. பர்டிகுலராக இன்ட்ரோல் மூமெண்ட் வந்து இட்ஸ் அமேசிங் மூமெண்ட். அதை விட்டோம்னா அவ்வளோதான் சார், கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் தான். ஸோ இது போதும் சார் எங்களுக்கு. ஸோ செம்மையாக சொன்னீங்க. கர்ணன் வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிப்போம். ரிலேட் பண்ணி படம் பார்க்கும்போது நீங்கள் கர்ணனாக இருப்பீங்க, நான் கர்ணனாக இருப்பேன். ஆமாம், நான் படம் பார்க்கும்போது நான் கர்ணனாக இருப்பேன். எல்லாருமே அந்த கேரக்டரை ரிலேட் பண்ணிப்போம். தனுஷர் இது வரைக்கும் குதிரையில் ஏறினதே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் குதிரையில் ஏறி அவர் ரைட் பண்ணுது. ஓகே, ஒரு இன்ட்ரோல் பிளாக்லாம் அவர் ஓட்டிகிட்டு வருவார், ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிட்டு. அதெல்லாமே பயங்கர, நீங்கள் டீசரில் பார்த்து டீசரில் பார்த்தோம் ஷார்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஒரு கிளிம்ஸில் இறங்கி இது பண்ணுறது, அதெல்லாமே வந்து அவர் ரைட் பண்ணி பண்ணது. ஓகே சார், அது எப்படி இருந்தது சார் அதை ஓகே பண்ண அந்த ஷார்ட்டை? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தனுஷ் சார் இருக்காது ஃபஸ்ட்டு இது ஃபஸ்ட்டு அவர் இல்லை ஒரே ஒரு மஸ்டர் பண்ணிவிடுவோன்னா அப்படிங்கிறேன். உங்களால் பண்ண முடியும் சார், அவ்வளோதான். அந்த ஒரு மொமெண்ட்டு தான் ஏறி உட்காந்து சூப்பராக பண்ணிக்கலாம். பயங்கர பாசிட்டிவாக பேசுகிறீங்க சார் நீங்கள். ஆனால் இல்லை, சி அவர் எல்லா இதுக்கும் அடாப்ட் ஆகிடுவாருங்க. அவர் தனுஷாரை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லணும், அவர் ஹி பிளன்ஸ் ஒரு மரமாக இருக்க சொன்னீங்கன்னா மரமாகிடுவார். ஒரு புளியாக சொன்னால் புளியாகிடுவார். ஒரு ஒரு குதிரையாக குதிரை மேலே நீங்கள் உட்காந்து போகணுன்னா அந்த கேரக்டர் கையில் வாளை வச்சுட்டு போகணும் இது பண்ணணுன்னா. ஒரு படத்தில் வந்து யதார்த்தமான ஒரு ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து எங்களுக்கு ஒரு தடவை பார்க்கும்போது தோணும். ஒரு ஸ்லோமோ வச்சு ஃபைட்டு ஏதோ அப்படி இருக்கும்போது அதை பண்ணிடலாம், ஆனால் இந்த மாதிரி யதார்த்தமாக பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்ற ஒரு விஷயம் தோணும். அதில் இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்துச்சு சார் இதை பண்ணலாம் அப்படிங்கும்போது? ஆக்சுவலாக தான் இப்போ வந்து சிட்டி பேஸ்ட் ஆக்ஷன்ன்றது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்டைலிஷாக ஒரு கிளேர்லாம் கொடுத்து ஒரு ஹை ஸ்பீடில் வந்து நின்று அது ரொம்ப இந்த கர்ணன் இல்லை வில்லேஜ் சப்டர் கர்ணன் இந்த கர்ணன் எடுக்கும்போது எப்படி இருக்குன்னா பயங்கர லைவாக இருக்கும். அடியெலாம் வந்து ஒரிஜினலாக மேலே வந்து படும். ஓ, ஒன் மோர் போகிறதுக்கு யோசிப்போம், போகலாமா வேணாமா? ஓ, அப்படி அந்த அளவுக்கு? ஏன்னா அது அதை கேட்க அந்த ஸ்கிரிப்ட் அதை கேட்குறது அது பண்ணி தான் வரும். ஓகே, ஸோ ஒரு 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 அடி வாங்கலாம், ரெண்டு அடி வாங்கலாம், மூணாவது அடிக்கலாம், பயங்கர லைவாக இருக்குங்க, பயங்கர லைவாக இருக்கும். ப்ளஸ் இதில் பண்ண ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் சார் அவரோட ஒரிஜினலாக இருக்கட்டும் டம்மீஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவரும் லுக் அண்ட் லைக் ரியலாக பண்ணி நிறைய விஷயம் பண்ணி கொடுத்தாரு. அதை ஷூட் பண்ண டிஓபி சார் தெனிஷர் சார் இருக்கட்டும் அவங்க அவர் பண்ண விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி ப்ரொடியூசர் தானு சார் எது கேட்டாலும் கொடுத்து இந்த படம் இப்படி வரணும் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லி இது பண்ணி பண்ணது. அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் டிஓபிஸ் மேனேஜர் சைடு வெங்கட் இவங்க எல்லாருமே இந்த ஆக்சுவலாக ஒரு வில்லேஜில் போயிட்டு ஒரு வருஷம் வாழ்ந்துட்டு வந்தாங்க எல்லாரும். சூப்பர் சார், அதுதான் திருப்பி திருப்பி கர்ணனை கேட்டிங்கன்னா எனக்கு அந்த ஞாபகம் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா அது அதுலேருந்து ஏன்னா அந்த ஊருக்கு மக்கள்லாம் பழகிட்டு பார்த்துட்டு இப்போ கூட டப்பிங்லாம் வந்தேன் அண்ணே நல்லா இருக்கீங்களாண்ணே சாப்பிட்டீங்களாண்ணே என்னென்ன வாங்கினே என்ன போகலாமே அப்படி அப்படியே தான் போகுது. ஸோ அது ஒரு ஃபேமிலி மாரி ஆகிடுச்சது. நான் கேட்கும்போது அது பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அண்ட் செகண்ட் பொறாமையாகவும் இருக்குது, அது மாதிரி ஒரு வாழ்வியலில் இருந்துட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது சார் இந்த ரவுடி பேபி. ஆக்சுவலாக வந்து ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே செலிப்ரேட் பண்ணும் விதமாக நாங்கள் ஆரம்பித்தது. அதில் வந்து தனியாக உங்களை இன்னும் செலிப்ரேட் பண்ணும் விதமாக நாங்கள் சீக்கிரமாக வந்து சந்திக்கிறோம். ஆனால் கர்ணனுக்காக இந்த கான்வர்சேஷனில் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வந்து ரொம்ப அழகாக இருந்தது, ஆழமாக இருந்தது. ஏன்னா நிறைய பேர் படத்தை பற்றி சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும்
நெத்தியடியா இருந்தது. ஸோ இது போதும் சார் எங்களுக்கு, இந்த மைண்ட் செட்லயே நாங்க போய் கர்ணனை பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் நான் சொல்லி ஆகணும், மறந்துட்டேன் சாரி. சந்தோஷ் நாராயணன், என்ன நம்ம எடுத்து என்ன பண்ணாலும் அதுக்கு ஒரு மியூசிக்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்து. சந்தோஷ் நாராயண் வந்து எனக்கு காலேஜில் சீனியர் ஆக்சுவலாக அவர். அப்படியா? எல்லாமே ஒரே காலேஜ் கனெக்ட், இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணுவோம்னா அட்டகத்திலே ஒர்க் பண்ண எல்லாம் பண்ணோம். பட் இன்னைக்கு பேசும்போது ரொம்ப ரொம்ப என்னென்னா, கர்ணன் நான் ஸ்பாட்டில் பார்த்த விதமும் இங்கே வந்து கண்டா வர சொல்லுங்க கர்ணன் அந்த சாங்கை வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். ஏன்னா நீங்கள் இந்த அளவுக்கு அழகாக சொல்லுவீங்க நான் வந்து எதிர்பார்க்கல. சந்தோஷ் நாராயணன் சாருடைய கண்டா வர சொல்லுங்களை அவருடைய போர்ஷன் கேட்கும் போதே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், படத்தில் இது வேறு மாதிரி ஒரு சவுண்டிங்கோடு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செட்டிங் த மூட் ஃபார் அஸ் சார். நான் கண்டிப்பாக இந்த மைண்ட் செட்டோட தான் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை வச்சுட்டு தான் கர்ணன் மூவி போகிறோம். தேங்க்யூ ஸோ மச் சார், வாழ்த்துக்கள். ஸோ மச், தேங்க்யூ. கமல் சார் மாறுபட்ட வேடங்களில் நடித்த நகைச்சுவை திரைப்படமான மைக்கேல் மதன காமதன் படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? நம்ம பிஎஸ் வேலி ஆப்ல அவைலபிளா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணு. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன், 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூ.